பேரன் வந்திருக்கான்ல அவனுக்காக நண்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தமாக அம்மியில் வச்சு தண்ணி தெளித்து நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். உரி ஏய் கடிச்சிட்டாண்டா. என்னம்மா செஞ்சிட்ருக்கீங்க? இப்பா நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா, பேரன் வந்திருக்கான்ல அவனுக்காக நண்டு வாங்கியிருக்கேன். வா இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு அவனுக்கு சொல்லி காமிட்றேன். வா. என்ன இத்தனை நேரம் எடுத்து கழுவிட்டு இருக்கீங்க, எப்படி கழுவுறது? இதை நல்லா நடுவில் இருக்கிற கசரெல்லாம் இருக்கும்ப்பா, நடுவில் மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் கசடு, அதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தமாக இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். ஸோ அம்மாவோட லிஸ்ட்டு வந்து இது தான். இந்த லிஸ்ட்டை முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமைக்கிற கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கிற மிளகு, பூண்டு, சீரகம், சோம்பு இது நாளையும் மிக்சியில் போட்டு நல்லா குற குறன்னு அரைச்சிக்கிறணும்ப்பா. நல்லா குற குறன்னு இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிறோம், எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு அம்மியில் வச்சு தண்ணி தெளித்து நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். ஏன்னா வலுவலுன்னு நல்லா அரைச்சா தான் நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா கிடைக்கும். என்னென்ன மாவு ஊற்றுறீங்க? நல்லெண்ணெய் 50 கிராம் அளவு ஊற்றிருக்கேன்ப்பா. எண்ணெய் காஞ்சதும் கழுவி வச்ச நண்டை அந்த எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாகணும்னு அவசியம் இல்லையா, அப்படியே போட்டுடலாமா? எண்ணெய் சூடாகணும்ப்பா, காயணும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும். மஞ்சப்பொடி எவ்வளோ போடுறது? சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு நல்லா வந்து அது மஞ்சப்பொடி எதுக்கு போடுறதுன்னா அந்த கவுள் வாடையை எடுக்கிறதுக்காக அந்த மஞ்சப்பொடியை போடுறோம். இப்படி நல்லா ரெட் கலரில் வரணும், நல்லா வரவும். அதில் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், 3 வெங்காயம் அதை அந்த நண்டோட போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டு 2 தக்காளி பழம். ஏமா ஆமாம், அந்த வெங்காயம் தக்காளிலாம் முன்னாடியே சிக்கனுக்கு போட்டு வதக்குவோம் இல்லையா, இந்த மாதிரி அதில் பண்ணுறது கிடையாது. நண்டை வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, அதனால வெனுங்க நண்டை வேகும் போதே நம்ம வந்து அந்த வெங்காயத்தை போட்டால் தான் சரியாக வரும். ஓ, இப்படிலாம் வேறு லாஜிக் இருக்கா இதில்? என்ன நேராக இப்போ மசாலா போட்டிங்க, அதுக்குள்ளேயும் இது எப்போ போடணும் எப்படி நமக்கு தெரியும்? வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதோட போட்டு நல்லா கிளறணும். ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு அதில் உப்பு போட்டுடணும். தேவையான அளவு உப்பை போட்டுட்டு ஒரு 200 மில்லி அளவு தண்ணி எடுத்து கிரேவியில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏமா மீன் மாதிரி இது உடஞ்சிடாதா கிளறப்ப? மீன் மாதிரிலாம் உடையாதுப்பா, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிளறினதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மூடியை வச்சு மூடி வேக வச்சிடணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், திறந்தோடனே நல்லா கொதித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து மல்லித்தலையை கிள்ளி தூவி விட்டுட்டு இறக்கி வச்சிடணும், அவ்வளோதான். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? லட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. கடி கடி ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு கடி. உரி ஐய் கடிச்சிட்டாண்டா, அதை திப்பிடணும். கடிச்சது திப்பிடணும், உள்ளே சாதம் இருக்கும் அதை தான் சாப்பிடணும். துப்பு லட்டு துப்பிட்டு உரி கடி உரி அப்படின்ற